டயட் வந்து பெண்களுக்கு எந்த மாதிரி உதவும்னு நினைக்கிறீங்க சி பெண்களுக்கு வந்து நிறைய ஆக்சுவலி ஜென்ஸை விட லேடிஸ்க்கு தான் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் பாலியோ டயட்னால பட் ஆக்சுவலி வெயிட் ரிடக்ஷன் இது உடல் பருமனை குறைக்கிறது வந்து பாலியோ டயட் லேடிஸ் கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும் ஏன்னா ஆண்களுக்கு வந்து சொல்லக்கூடிய டெஸ்டோஸ்டிரால் அவங்க மெயின் ஹார்மோன் லேடிஸ்க்கு சொல்லக்கூடிய ஈஸ்ட்ரிஜன் இது மெயின் ஹார்மோன் ஈஸ்ட்ரிஜன் வந்து ஃபேட் சேவிங் ஹார்மோன் அதாவது கொழுப்பை நம்ம உடம்ப விட்டு வெளியே விடாமல் பிடிச்சி வச்சுக்கோ ஈஸ்ட்ரிஜன் டெஸ்ட் அப்படி இல்லை இட்ஸ் அஃபாட் பேர்னிங் ஹார்மோன் ஸோ அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணாலும் ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து லேடிஸ்க்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும் பட் பொறுமையாக ஒவ்வொன்றா மெல்ல மெல்ல தான் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் திங் இனிஷியலி எல்லா டீனேஜ் கேர்ள்ஸும் அன்மாரி ஸ்கூல் கேர்ள்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ்க்கும் மெயினாக ரெண்டில் ஒருத்தருக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது ஸோ பிசிஓடியிலேருந்து நிரந்தர தீர்வு இந்த டயட் க சாப்பிடும்போது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ பிசிஓடி அப்படின்னா எப்படி இருக்குது இப்போ உங்களுக்கு பிசிஓடி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியிருக்க எப்படி என்னென்ன இதுனா ஃபேஸில் வந்து எக்ஸஸ் பிம்பிள்ஸ் வரும் அப்புறம் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தாடி மீசை அது மாதிரியெல்லாம் இருக்கும் அதுவும் வந்து பிசிஓடி இருக்கிறதுக்குள்ள அறிகுறி அப்புறம் பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தள்ளி தள்ளி போகும் இல்லாட்டி அடிக்கடி வரும் அப்படி வந்தாலும் ப்ரலாங்காக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பிசிஓடியோட சிம்டம்ஸ் பிசிஓடிக்கு டோட்டலாக இந்த டயட்னால் ரிவர்ஸ் பண்ண முடியும் அண்ட் அடுத்தது வந்து சர்க்கரை வியாதி இந்த குணமாகும் பிபி வந்து சில மாதங்கள் சில வருஷங்கள் ஆகும்போது இந்த பிபியும் வந்து ரிவர்ஸ் ஆகும் கொலஸ்ட்ரால் லெவல் குறையும் அப்புறம் கர்ப்ப காலத்தில் வந்து ஜிடிஎம் ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ்ன்னு ஒரு முக்கியமான ஒன்று இருக்குது அதுக்கும் வந்து யூஷுவலாக வந்து என்ன பண்ணுவோன்னா டாக்டர்ஸ்கே ஒரு பெரிய ஒரு சவால் வந்து ஜிடிஎம் ட்ரீட் பண்ணுறது இப்போ யூஸ்வலி நான் வந்து எங்கிட்ட ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் முன்னால் வந்தாங்க அது டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா இன்னொரு டயபெட்டாலஜிஸ்ட் கூப்பிடுவோம் அவங்ககிட்ட ஒப்பீனியன் எங்கிட்ட ஒரு ஒப்பீனியன் ஸோ அப்படி ரெண்டு மாற்றி 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 வரணும் பேஷண்ட்டுக்கு வந்து ரெட்டை வேலை சக்கரை வியாதி டாக்டர்கிட்டையும் போகணும் திருப்பியும் எங்கிட்ட வந்து செக்கப்புக்கும் வரணும் பட் இப்போ இந்த பால்யூ டயட்னால ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா இந்த டயட் மூலம் இன்சுலினும் போட வேண்டாம் பிரச்சனையே கிடையாது ப்ராப் பே உள்ளே இருக்க பேபிக்கும் சேஃபு வெளியிருக்க மதருக்கும் சேஃபு டாக்டர்ஸ் ஆனால் எங்களுக்கும் சேஃபு ஸோ பட் வாட் என்ன ப்ராப்ளம் சக்கரை வியாதிகளானு சொல்கிறேன் கர்ப்ப காலத்தில் அம்மாவுக்கு சர்க்கரை இருந்தால் குழந்தைக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா முதுகு தண்டு வடத்துல பிரச்சனை வரலாம் இருதயத்தில் பிரச்சனை வரலாம் குழந்தை வந்து ரொம்ப பெருசாக ஊதி போய் எல்லா விதத்துலேயும் ஃப்ரம் ஹெட் டு ஃபூட் ஆயிரம் சே ஒரு நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் வந்து கர்ப்ப காலத்தில் அம்மாவுக்கு சக்கரை வந்தால் குழந்தைக்கு ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இருக்குது பட் இதெல்லாம் பாலியோ டயட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிவர்ஸ் பண்ணி ஸ்ட்ரிக்டாக பாலியோ இருந்தால் இன்சுலினே தேவையில்லாமல் அம்மா வந்து கண்ட்ரோல் பண்ணி நார்மலாக பிரச்சனை இல்லாத ப்ராப்ளம் இல்லாத குழந்தையை பெற்றெடுக்கலாம் ஸோ இந்தியாவிலேயே வந்து ஆக்சுவலி நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஜிடிஎம் மதருக்கு வந்து ஒரு டெலிவரி பண்ணியிருக்கோம் என் ஹாஸ்பிட்டலில் அண்ட் அதுக்காக அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து சர்க்கரை வியாதி உள்ள அம்மாக்களுக்கு இன்சுலின் இல்லாமல் இந்த டயட் ஃபாலோ பண்ணி டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் அச்சீவ்மெண்ட் அண்ட் இந்த நியூஸ் வந்து இந்த சன் டிவி மூலமாக ஐ வாண்ட்டு டெல் த ரெஸ்ட் ஓவ் த டாக்டர்ஸ் ஆல்சோ சூப்பர் டாக்டர் அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ வந்து குழந்தையின்மை பிரச்சனைக்கும் பாலியூ டயட்டுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது அண்ட் குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பேல்யூட வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க டாக்டர் சார் திஸ் இஸ் வெரி வெரி important question. இதுக்கு தான் நான் வந்து ஆக்சுவலி பாலியூ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டதே வந்து இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்க்காக தான் ஸோ அங்கே மெயினான எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் திங்கு நாங்கள் என்ன சொல்வோம் போய் பத்து கிலோ குறைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் பேஷண்ட் என்ன பண்ணணுன்னு தெரியாது பத்து கிலோ இருபது கிலோ எப்படி நான் குறைக்கிறது அப்படின்னு நான் ஒரே ஒரு வாரத்தில் தான் சொல்லுவோம் பட் பேஷண்ட் என்ன பண்ணணும்னு தெரியாது ஸோ வெயிட் ரிடெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன் திங் இன் இன்ஃபர்டிலிட்டி ஏன்னா வெயிட் அதிகமாக அதிகமாக பெண்கள் வந்து அவங்க பெண் பெண்மையை இழந்து மீன்ஸ் அவங்களோட ஃபெமினிட்டி கம்மியாகி மேஸ்குலின் ஃபீச்சர்ஸ் வருது இந்த டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு ஒரு மேல் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும் டெஸ்டோஸ்டிரான்ங்கிற மேல் ஹார்மோன் பெண்களுக்கு சுருக்கும் போது அவங்க கருமுட்டை வளர்ச்சி கம்மியாகும் சரி என்ன தான் நீங்கள் கருமுட்டை வளர்க்க நாங்கள் யூஸ்வலாக என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னா ஈஸ்டஜன் ப்ரொஜஸ்ட்ரான் அப்படின்னு ஹார்மோன் வெளியே இருந்து கொடுப்போம் லேடிஸ்க்கு பட் இந்த டெஸ்டோஸ்டிரான் போய் அந்த கருமுட்டையை வளரவே விடாது ஸோ இந்த டயட் போடாமல் அந்த டெஸ்டோஸ்டிரான் அளவு குறைக்காமல் நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது பயன் இல்லை இப்போ டெஸ்ட் ஸ்டெர் குறைக்க இந்த டயட் மட்டும்தான் இருக்குது அண்ட் ஐ வெரி ப்ரௌட் டு சே ஐம் யூஸிங் திஸ் இந்த டயட் வந்து என் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் கொடுக்குறேன் அண்டு இது நான் மட்டும் அல்ல இப்போ எல்லாருமே வந்து இப்போது ஒரு மூணு இருந்து ஆறு மாதம் உடம்பு வெயிட் அதிகமாக இருக்குது பீரியட்ஸ் போகுது குழந்தை இல்லைன்னா அவங்க ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி ஒன்றுமே ட்ரீட்மெண்ட் இல்லாமே பத்து சதவீதமான மக்கள் வந்து இதில் வந்து ப்ரெக்னென்ட் ஆகலாம் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல் அதில் ஆகலான்னா அப்புறம் ட்ரீட்மெண்ட் போகலாம் பட் அதுக்கு முன்னால் அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இந்த டயட் ஃபாலோ பண்ணணும் தன்னைத்தானே இது பண்ணக்கூடாது டாக்டர் இப்போ குழந்தை இல்லாத தம்பதியை வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறாங்க உங்ககிட்ட வந்து அட்வைஸ் கேட்குறாங்கன்னா உங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கும் ஏன்னா நிறைய டெஸ்ட்லாம் இருக்குது முக்கியமாக நீங்க பேலியோட நிபுணராக இருக்கிறனால உங்களுக்கும் மற்ற ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு டாக்டர் இப்போ ரெண்டு பேரும் வரணும் ஃபர்ஸ்ட் திங் ஸோ லேடி சுடுவான் கம்மெல் ஜென்ட்ஸ்க்கு சுடுவான் கம்மெலாம் ஸோ ரெண்டு பேர் வரணும் அவங்களுக்கு என்ன குரூப் ஆஃப் டெஸ்ட்னா பேசிக் பிளட் டெஸ்ட் இல்லாமல் அவங்க கிட்னி நல்லா வேலை செய்தா லிவர் நல்லா வேலை செய் அண்ட் ஹார்மோன் டெஸ்ட் தான் மெயின் மெயின் இம்பார்ட்டன்ட் ஸோ லேடிஸ்கின்னு பார்த்தா ஈஸ்டன் ப்ரொஜெஸ்ட்ரான் ப்ரிலாக்டின் தைராய்டு இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அது இல்லாமல் இவங்களுக்கு எல்லாருக்கும் இன்சுலின் லெவல் என்ன இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதா ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு இது ரெக்டிஃபை ஆகுதான்னு பார்ப்போம் அதை விட முக்கியமாக இவங்களுக்கு வந்து ஏஎம்ஹெச் ஆன்டி மொலியரன் ஹார்மோன் அதாவது இந்த அம்மாவுக்கு கர்ப்ப மாற தகுதி இருக்குது எவ்வளோ இருக்குது இந்த டயட் மட்டும் போதுமா இல்லை வேறு ட்ரீட்மெண்ட் வேணுமா அப்படின்னு ஆன்டி மொலியரன் ஹார்மோன் அது அந்த டெஸ்ட்டை பார்த்தா நம்ம டிசைட் பண்ண முடியும் ஸோ ஆன்டி மொலியன் இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் திங் ஸோ அவங்க பிசிஓடி இருக்குது தான் சப்போஸ் ஐ கீப் தட்டஸாக ஸ்டாண்டர்ட் லெவல் ஸோ அவங்க மூணு மாதம் டயட் வரும்போது அது குறையுதா இந்த ஹார்மோன் இந்த ப்ராப்ளம் சரி பண்ண சரியாயிருதா அப்படின்னு நாங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்குவோம் இல்லை இந்த டயட் மூலம் ஃபாலோ பண்ண முடியல இல்லை ரெக்டிஃபை பண்ண தான் வில் கோர் ட்ரீட்மெண்ட் ஸோ தட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் டயட் ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் இந்த டயட் போடுவோம் ஸோ மூணு மாதம் கழித்து திருப்பி ஒரு தடவை ரிவ்யூ வர சொல்லுவோம் அப்போ வந்து ஹார்மோன்ஸ் ரீ செக் பண்ணிட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பெரும்பாலானவர்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து பெரும்பாலும் ப்ரெக்னென்ட் ஆயிருவாங்க அதில் ஆகலன்னா திருப்பியும் வீல் கிவ் அ டிஃப்ரெண்ட் டயட் அப்புறம் சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா ட்ரீட்மெண்ட் போவோம் திஸ் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் டயட் அதே மாதிரி மென்னும் மென்னுக்கும் ஜென்ஸுக்கும் அதே மாதிரி அடிஷனலாக என்ன பண்ணுவோம்னா அவங்க விந்தணுக்கள் டெஸ்ட் அதாவது செமன் அனாலிசிஸ் டெஸ்ட்டு அது நார்மலாக இருக்கான்னு பார்ப்போம் இவங்களுக்கும் ஜென்ஸுக்கும் உடல் பருமன் அதிகமாக இருக்கும்போது மென்னுக்கு வந்து என்னென்னா ஈஸ்டர்ஜன் ஹார்மோன் அதிகமாக சிக்ரிட் ஆகும் ஆல் ஃபேட்ஸில் செக்ரிட் ஈஸ்டர்ஜன் ஸோ அந்த ஈஸ்ட்ரஜன் அதிகமாகும் போது மென்னுக்கு டெஸ்ட்ரோல் லெவல் குறையும் விந்தணுக்களுக்கு நார்மலாக இருக்க வேண்டிய டெஸ்ட்ரால் ஈஸ்டர்ஜன் வந்து டெஸ்ட்ரோன் அப்போஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக விந்தணுக்கள் குறையும் ஸோ இதையே இம்ப்ரூவ் பண்ணால் பாலியோ டயட் ஹெல்ப்ஸ் தல்டாட் அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ வந்து குழந்தையின்மை பிரச்சனை இருக்கக்கூடியவங்க வந்து கடைபிடிக்க கூடாத உணவு முறைன்னா என்ன சொல்வீங்க டாக்டர் இது ஒன்றும் ஸ்பெஷலாக ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் டிஃப்ரெண்ட் டயட் ஒன்றும் கிடையாது ரெகுலர் பாலியோ டயட் மாதிரி தான் கார்போஹைட்ரேட்னா வந்து நாற்பது கிராம் கீழே ப்ரோட்டீன் வந்து ஒன் கிராம் பர் கேஜி பாடி வெயிட் செவன்டி கிலோஸ்னா செவன்டி கிராம்ஸ் ப்ரோட்டீன் ஃபேட் வந்து எவ்வளோ கொடுப்போம்னா ஃபேட் வந்து ஹண்ட்ரட் டூ ஒன் டுவெண்ட்டி கிராம்ஸ் ஆஃப் ஃபேட் வந்து கொடுப்போம் ஸோ திஸ் இஸ் த ரெகுலர் டயட் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் இப்போ வந்து நிறைய பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி ஐவிஎஃப் இன்ஃபர்டிலிட்டி வந்து ஐவிஎஃப் பண்ணியிருப்பாங்க டெஸ்ட் டியூ பேபி ட்ரை பண்ணியிருப்பாங்க நிறைய தடவை சிலர் நிறைய பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை ஃபெயிலியர் மூணு தடவை ஃபெயிலியர் அப்படிலாம் ஆயிருப்பாங்க பட் அவங்களும் இந்த டயட்டை வரலாம் இந்த டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து ஒரு மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் தன்னை பொருளில் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களும் இருக்காங்க அப்படி ஆகலைன்னா திருப்பியும் இந்த டயட் இருந்துட்டு திருப்பி டெஸ்டி பேபி போனால் அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது ஸோ பெண்களோட உடல் ஆரோக்கியத்துக்கும் அண்ட் குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வந்து பாலியோ டயட் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க இன்னும் பல வீடியோக்களைக்கான சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்